ஆலமீன் அலா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அம்மா அல்மது அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் இறைவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தன்னை வருத்தி யாரும் வாழ வேண்டாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எளிமையான வாழ்வை வாழுங்கள் நடுநிலையை கடைபிடித்து வாழுங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்ல அவர்கள் சொன்ன வார்த்தை சல்லல்லாஹு அழைவு செல்ல அவர்கள் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதியவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இரண்டு மகன்களுடைய சோல்டரில் கையை போட்டுட்டு நடக்க முடியாமல் என்ன செய்கிறாரு அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்கிறார் அப்போது இதை பார்த்த சல்லதாலேஸ்வரம் அவங்க இவருக்கு என்ன ஆச்சு ஏன் எப்படி வர்றாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை யாரை சூழல்தான் என்னுடைய தந்தையார் வந்துட்டு காபத்துல்லாவுக்கு இந்த நிலையில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நியத்து வச்சுருக்கிறாரு ஆகையினால் நாங்கள் எங்களுடைய தந்தையை சுமந்துட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னபோது சல்லதா செல்ல அவங்க சொன்னாங்க உங்களை நீங்களேயே வருத்தி கொண்டு இப்படி அமல் செய்யணும்னு இறைவன் எங்கேயுமே சொல்லலையே இறைவன் ஒரு மனிதனுக்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும் எப்படி அமல்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை இருக்கிறானோ அதுபோல நாம் நமது அமல்களை அமைத்து கொண்டாலே போதுமானது இப்படி தன்னைத்தானே வருத்தி கொண்டு நடக்க முடியாமல் தன்னுடைய மகன்களுடைய சோல்டரில் கையை போட்டுக்கிட்டு தரையில் உராசி கொண்டு வரணும்னு சொல்லி எந்த நேர்ச்சியும் செய்யணும்னு சொல்லவே இல்லையே காபத்துல்லாவுக்கு நீங்கள் எப்போதும் வரலாம் எப்போதும் நீங்கள் தொழலாம் தவாஃபு செய்யலாம் உம்ரா செய்யலாம் ஹஜ்ஜு செய்யலாம் உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை இறைவன் சொல்லி காட்டி விட்டானே அப்படி இருக்கிற பொழுது நபிசல்லா அலையம் அன்னவர்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்கிற நல்லதொரு வழிகாட்டுதலையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் நேர்ச்சி என்ற பெயரில் தன்னைத்தானே வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அத்தகைய இபாதத்துகளை இறைவனும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அமல் செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் அவர் என்ன செஞ்சார் தன்னை சரியான நிலைக்கு ஆக்கிட்டு மறுபடியும் வளமையாக நடந்து வருவதை போன்று நடந்து வந்து அமல் செய்ததாக நமக்கு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு அருமையான பெருமக்களே நாம் முதன்மையாக இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் சில குடும்பத்தில் சில ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேர்ச்சை செய்கிறது வழக்கமாக இருக்குது நேர்ச்சை நியமிதம் கொள்வது வழக்கமாக இருக்குது இறைவா எனக்கு இந்த காரியத்தை நீ சரி செஞ்சு கொடுத்துட்டா நான் என்ன செய்கிறேன் நான் இந்த மாதிரி இந்த செயலை செய்கிறேன் உதாரணமாக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அல்லது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கொள்வது ஒரு வழக்கமாக இருக்குது தவறு கிடையாது அல்லாஹ்விடத்தில் இறைவாக எனக்கு இந்த காரியத்தை லேசாக்கி வைத்துவிடு என்னுடைய காரியத்தை லேசாக்கி அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் உனக்காக வேண்டி நான் இத்தனை நான் நோன்பு நோர்க்கிறேன் அப்படி நியத்து வைக்கக்கூடியவங்களையும் பார்க்கும் நபிசல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் உன்னால் எது முடியுமோ அந்த நேர்ச்சியைத்தான் நீ வைக்கணும் அந்த நியத்தை தான் நீங்கள் வைக்கணும் உதாரணமாக என்னுடைய தேவைகள் என்னுடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு மாத காலமாக நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நேர்ச்சி பேர் வைக்கிறாங்க ஆனால் வைக்க முடியாமல் போயிடும் அப்போ என்ன நிலையாகுது தான் நேர்ச்சி செய்த அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாத குற்றத்திற்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் ஆகிடுது உன்னால் தொடர்ந்து முப்பது நோன்புகள் வைக்க முடியும் அப்படின் சாத்தியம் இருக்குதா முடியல அப்படிங்கும்போது தன்னை தானே வருத்தி அமலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு விரும்பவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவசல்லம் அன்னவர்கள் அதைத்தான் சொல்லி தருகிறார்கள் உங்களுடைய உடல் சுகவீனத்தை நீங்களே அமைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்பதோ நல்லதொரு ஈமானை தான் எதிர்பார்க்கிறான் நம்ம ஈமான்ல உறுதியாக இருந்து படைத்த இறைவனையும் படைத்த இறைவனின் இறை தூதரையும் நம்பி நாம் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான் அத்தகைய இறை நம்பிக்கையுள்ள நல்ல அடியாராக ஒவ்வொரு நபர்களும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அத்தகைய இறை நம்பிக்கையாளர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله دمنا نالي سندي